ஒரு பில்டிங்ல தான் மீட்டர் பெட்டி இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்க இருந்து 50 மீட்டர் தூரம் வந்து வயர் இழுத்துட்டு வரணும். அந்த வயர் இழுத்துட்டு வந்தோம்னா 6 மாசம் ஒரு வருஷம் அந்த வயர் தாங்கறது கிடையாது. உரங்க வந்து பிச்சு போடுறது இல்லாட்டி ஏதாவது ஒரு அசம்பாதம் அது அந்த மாதிரி ஆச்சு. என்ன டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பில்டிங்ல எர்த் ஆகுது. அது எர்த்தாச்சு பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? அதை நான் வீடியோ ஆபீஸ்ல போயிட்டு லெட்டர் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுக்கல, வீடியோ ஆபீஸ்ல லெட்டர் கொடுத்ததுக்கு வீடியோ என்ன சொல்றாரு? ரெண்டு பீடிங்களும் வீடியோங்களும் இது வந்து 25,000 ரூபாய் உள்ள இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும் மீட்டர் பெட்டி வைக்கிறதுக்கும் வயரிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் செய்ய முடியாதுமா, நீங்க எடுத்துன்னு போயிட்டு நீங்க ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா பார்த்து செஞ்சுக்குவாங்க. நாங்க என்ன கமிஷன் வாங்குறோமா? அவங்க கமிஷன் வாங்குறோம், அவங்க எல்லாம் செஞ்சு தரலாம். ஒரு வாரமா மோட்டர் போட முடியல, சாபக்கேடு. கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களுக்கு என்ன டிமாண்டோ கொடுங்க மேடம். இப்ப அவர் டெப்டி இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க. நெக்ஸ்ட் கிராம சபை கூட்டத்துக்குள்ள வரலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்றதே அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் அவங்க சொல்றாங்க கம்ப்ளைண்ட். இத போய் கேட்டுட்டு நடக்கணும்.